அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆங்கில வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி போது இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது அப்படி பார்க்கிறபோது ராசி கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வருஷம் எப்பயுமே கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலும் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் வருஷம் பிறக்கிறது சிறப்பு அந்த புதன் இந்த கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம் அது மட்டுமல்ல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமாக ஐந்தாம் இடம் அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நமக்கு மூணு முக்கியமான கிரக பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பன்னிரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது எதிர் திசையில் பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ரிசபராசியில் இருக்கிறவர் மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு விச்சக ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு வர்றார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் குரு பயிற்சி அவர் ஏப்ரல் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் பயிற்சியாகிறார் குரு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பகவான் எடுத்துட்டிங்கன்னா அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மூணு முக்கியமான கிரகங்கள் பயிற்சியாகிறாங்க இவர்கள் அத்தனை கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் அப்போ பார்க்குறோம் இதில் சில ராசிகளுக்கு மிக நன்மையான பலன்களும் சில ராசிகளுக்கு குறைவான பலன்களும் இருக்கும் அதனால் இது யாரும் பெருசாக மகிழ்ச்சியையும் கவலையும் வேண்டாம் இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன் மட்டும்தான் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களும் பிறக்கும்போது ஒரு ஜாதகம் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் உங்களை இருக்கோம் இந்த கோச்சார கிரகங்கள் அதை நன்மையாகவோ தீமையாகவோ செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கண்டிப்பாக நன்மையான பலங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குறிப்பாக வருஷம் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால புதன் எப்பயுமே தொழிலை சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு ஒருவர் வருவர் அதை அனுப்பக்கூடியவர் புதன் அவருடைய நட்சத்திரத்தில் கேட்டே நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் வருஷம் பிறக்குது அந்த புதன் கோச்சாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியில் சனியோடு சஞ்சரிக்கிறார் சனி தொழில்காரகன் புதனும் தொழில்காரகன் இவங்க ரெண்டு பேரும் சஞ்சரிக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நமக்கெல்லாம் பொதுவாக மகிழ்ச்சி சந்தோஷம் அதோடு குரு பயிற்சி ஏப்ரல் மாதம் ராகுகதி பயிற்சி ஏப்ரல் மாதம் சனிப்பயிற்சி மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறாரு அந்த சனியுமே பார்த்திங்கன்னா முதல்ல வக்கரகதிக்கு ஆகிறாரு உங்களுக்கெல்லாம் தெரியும் வக்கரம்னா எப்படின்னு அதுக்கப்புறம் அதிசாரத்தில் போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது வக்கரம்னா பின்னோக்கி வர்றது இந்த சனி குரு ராகு கேதி பேச்சுக்கள் அத்தனையும் கணக்கெடுத்துக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிற பொது பலன்களை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலனை பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது வருஷம் பிறக்கும் போதே உங்கள் ராசியிலே குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு குரு உங்கள் ராசியில் சஞ்சரித்து அவர் தன்னுடைய பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தெய்வீக ஸ்தானமான இடங்களை பார்வையிடுறாரு இது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்னு தான் நாம் சொல்லணும் குரு இருந்தாலே குறிப்பாக குரு பார்த்தாலே கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது சிறப்பு அப்படி இருந்தாலே நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை குரு பகவான் நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் ஏற்கனவே கும்பராசிக்கு ஏழு ரச்சினை நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு அனுகூலம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஃபைனான்சியலாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் வரும் ஆனாலும் கோச்சாரத்தில் குருக்கு பின்னாடி சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இருந்தால் கூட இரண்டாம் இடம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற வருமானம் இருக்குது குறிப்பாக ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பேர்ச்சி உங்களுடைய கும்பராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் வர்றார் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்களுடைய முயற்சிகள் அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வேகமாயிரும் நீங்கள் ஸ்பீடாக எதையும் செயல்பட ஆரம்பிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு வருவாங்க ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்களே அப்போ அப்டேட் பண்ணுவீங்க எந்த ஒரு முடிவுமே தெளிவாக நீங்கள் அப்போ எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வருஷம் நடக்கும் குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு அமையும் அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உருவாகும் நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க நிறைய படிப்பீங்க லேர்ன் பண்ணுவீங்க சர்ச் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இது அத்தனையுமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக சகோதர சகோதரிகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மையும் இருக்குது ப்ராப்ளங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்வாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக ராகு இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ எனி கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ட்ரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கீங்க அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் அதில் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு விற்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் என்ன விலைக்கு விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெள்ளை வைக்க அந்த விலைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஆகும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் உண்டு வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்குது அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது குறிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதோடு உங்களுடைய அஞ்சாம் இடத்த குரு பகவான் பார்க்குறார் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த வருஷம் டூர் போவீங்க ஏதாவது எதிர்பாராத டிராவல் அது மட்டுமல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் இது அத்தனையுமே இந்த வருஷம் இருக்குது அடிக்கடி சுப காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ்வும் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவர்களுக்கு டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு நாளாக திருமணம் நினை ஆனவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் நீ அக்ரிமெண்ட் இதெல்லாமே இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் நார்மலாலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருஷம் போதும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வருஷம் இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கவர்மெண்ட் ஆன் நன்மை இது அத்தனையுமே இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கும்பராசிக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஸோ ஆறாம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கேரியர் ஸோ உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா ஐடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக உண்டு நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் வருமானத்தை கொடுப்பார் சம்பாத்தியத்தை கொடுப்பார் வேலையில் ப்ரொமோஷனை உண்டு பண்ணுவார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களை சக்ஸஸ் பண்ண வைப்பார் குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அந்த வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்குவார் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அதை காலதாமதப்படுத்தி அந்த லோன் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவார் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அது வேறு ஏதோ தேவைக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தேவை கடன் வாங்காதீங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களே சனி பகவான் உருவாக்குவார் அது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சளி தொல்லைகள் இல்லாமல் உடம்புல பார்த்துங்க எந்த ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனையெல்லாம் பார்த்துங்க உடம்புல தலை பல் இது மாதிரியான ப்ராப்ளங்களில் இது மாதிரி உறுப்புகளில் பிரச்சனை இல்லாமல் பாருங்கள் எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு உருவாக்கிக்கங்க குறிப்பாக இந்த கும்பராசியில் உங்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கார் ஸோ எல்லாம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போட பண்ணக்கூடிய தொழிலை சொல்லுவது ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் ரெண்டு இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் உங்களுடைய எட்டாம் அதிபதி புதன் வருஷம் பிறக்கும்போது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த அப்படி இருந்தாலே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அது பின்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க எனி டாக்ஸ் பேயபிள் எது இருந்தாலும் பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் சூரிட்டி அண்ட் செக்யூரிட்டி போடாதீங்க இது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் அந்த இடத்த சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் தெய்வீகமான விஷயம் அதே சமயத்தில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்குது ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராடுக்கு ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்கள் போகிறதுக்கு அது மட்டும் இல்லை பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணிங்கன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் எனி ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நீண்ட தூரம் ஜேர்னி பண்ணுவீங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தினால் நீண்ட தூரம் ஆலய ஆன்மீக தெய்வீக தரிசனங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் அமையும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்பாவால் நன்மை அப்பாவால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வருஷம் இருக்குது இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும் தான் சொல்லணும் உங்களுடைய பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வருஷம் பறக்கும்போதே பத்தில் இருக்கார் அரசாங்கத்தால் நன்மை குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் நிறையா இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு புதிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு இருந்தால் கூட மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வழக்கம் போல் சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அடிக்கடி நீங்கள் மூவாக வேண்டிய சூழ்நிலைகள் உங்கள் இருக்கும் இருப்பிடத்தை வட்டி மாறி இருப்பதற்கான வாய்ப்பு எதிலேயாவது முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இல்லைன்னா தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை சந்திக்க வேண்டிய காலம் இதை சனி பகவான் உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இந்த வருஷம் பரவாயில்லை கரியரை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் பெர்மனெண்ட்டு வீசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் தெய்வ அனுகூலம் இருந்தால் கூட இந்த வருஷம் நீங்கள் முருகனுடைய வழிபாடு சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப பண்ணுங்க அம்பாளுடைய வழிபாடு வராகியுடைய வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் கரியர் நல்லாயிருக்கும் ஃபைனான்சியலி பெரிய ப்ராப்ளத்துலேருந்து மீட்டூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை இந்த தெய்வங்கள் உங்களுக்கு நற்பலங்களை செய்யும் நன்றி வணக்கம்